நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20 தேதி முதல் ஆகஸ்ட் 11 தேதி வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 18 தேதி முதல் 22 தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதையடுத்து நாடாளுமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 4 தேதி தொடங்குகிறது. எனவே இந்த தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் அரசு நாடியுள்ளது. இதுகுறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அரசு அழைப்பு விடுத்திருந்தது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி நடத்தும் இந்த கூட்டம் நாடாளுமன்றத்தின் நூலக கட்டிடத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் ஆதரவுடன் இந்து சுனி அப்ரிசியேஷன் பவுண்டேஷன் அமைப்பு சார்பில் சென்னையில் 21 சர்வதேச திரைப்பட விழா வருகிற 14 தேதி தொடங்கி 21 தேதி வரை நடைபெறவுள்ளது. சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் 57 நாடுகளிலிருந்து 126 படங்கள் திரையிடப்படுகின்றன. விருது வென்ற வெளிநாட்டு படங்களான தி டீச்சர்ஸ் லவுஞ்ச், பேர்பகட் டேஸ் உள்ளிட்ட பல படங்கள் திரையிடப்படுகின்றன. 19 இந்திய மொழி படங்கள் திரையிடப்பட உள்ளன. மாமன்னன், போர்த்தொழில், ராவணக்கோட்டம், சாயமணம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், செம்பி உள்ளிட்ட 12 தமிழ் படங்களும் போட்டி பிரிவில் திரையிட தேர்வாகியுள்ளன. சர்வதேச திரைப்பட தொடக்க விழா 14 தேதி மாலை 6 நடைபெற உள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் இந்த ஆண்டிற்கான கேன்ஸ் விருது வென்ற அனாட்டமி ஆஃப் ஏபால் படம் திரையிடப்படுகிறது. திரைப்பட விழாவில் சிறந்த படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இரண்டாயிரத்தி 2024 ஆண்டு தேர்தலில் அதிபர் ஜோ பைடனுக்கு வாக்களிப்பதை தன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று எலான் மஸ்க் கூறினார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அதில் வெள்ளை மாளிகையில் நடைபெறும் மின்சார வாகனங்களுக்கான உச்சி மாநாட்டில் டெஸ்லா நிறுவனத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதன் மூலம் தான் அவமதிக்கப்பட்டதால் அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் ஜோ பைடனுக்கு வாக்களிக்கப் போவதில்லை என எலான் மஸ்க் பகிரங்க அறிவித்தார். ஆனால் ஜனாதிபதி பதவியேற்றதிலிருந்து இருவருக்கும் இடையே சர்ச்சைக்குரிய வகையில் உறவு நீட்டிப்பது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் எண்மண் எண்மக்கள் நடைபயணம் மேற்கொள்ள வருகை தந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேதாரண்யத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் வரும் டிசம்பர் 6 தேதி வரை தனது சுற்றுப்பயணத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் மழைக்காலங்களில் இரவு பகலாக பணியாற்றும் மாநகராட்சி ஊழியர்களை பாராட்டுவதாக தெரிவித்தார். ஏன் வந்து நமக்கு சென்னையை பொறுத்தவரை ஒரு குளோபல் சிட்டி, இன்டர்நேஷ்னல் சிட்டி, இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து சென்னைக்கு வர பயப்படுறாங்க. நானே சில பேர்த்து கேட்கும்பொழுது ஹைதராபாத் போகிறாங்க, சேஃபாக இருக்குது, மழை வந்தால் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து சென்னை வந்து புரோனாக இருக்கு. இதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கும். நான் கண்டிப்பாக அதை அரசியல் பண்ண விரும்பலைங்கன்னா, காரணம் இந்த ஆட்சிக்கு இன்னும் ஒரு 30 மாதங்கள் இருக்குது. அதனால் முழு மனதோடு அவங்க மாற்றி யோசிக்கணும். திரும்ப திரும்ப அதே மாதிரி பழைய பாலிட்டிக்ஸு, பழைய பஞ்சாயத்து, மழை வரும்பொழுது அரசியல்வாதிகள் வந்து வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு களத்தில் இறங்குறது, மக்களுக்கு போய் போர்வை கொடுக்கறது, மக்களுக்கு போய் பெட்ஷீட் கொடுக்கறதெல்லாம் 21 நூற்றாண்டில் ஒரு சென்னை மாதிரி குளோபல் சிட்டியில் நல்லாவானே இருக்குது, நல்லாவாக இருக்குது. அரசியல்வாதிகள் உள்ளே போய் ஒரு நாளும் போய் நாங்கள் மக்களுக்கு இருக்கோன்னு காட்டுறது, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதில் கரப்ஷன் இல்லாத ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ பணத்தை கொண்டு வரோமோ முழுமையாக சென்னை மக்களுக்காக பயன்படுத்தி இதை பண்ணணும். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் தமிழக அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படும் வீரமாமுனிவருக்கு மணி மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு 1 ஆண்டுகாலமாகியும் திறப்பு விழா காணப்படாத நிலையில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நேரில் அங்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படும் வீரமாமுனிவர் மணி மண்டபத்தை தமிழக அரசு விரைவில் திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். ஆனால்
அவர் தலைமையிலான அமைச்சரவையில் இருக்கும் செந்தில் பாலாஜிதான் சிறை சென்றுள்ளார் என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சிங்காரவேலவன் காலனியைச் சேர்ந்தவர் விஜயன். மீன்பிடி தொழிலாளியான இவருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த எடிசன் ஷீபா தம்பதியினருக்கும் குடும்ப விவகாரம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு விஜயன் வீட்டிற்கு தகராறு செய்ய வந்த எடிசன் மனைவி ஷீபா விஜயன் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது மகன் 13 வயதான விஜின் என்பவரை தாக்கி தகாத வார்த்தைகள் பேசி கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதில் காயமடைந்த சிறுவன் விஜின் சிகிச்சைக்காக குளச்சல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் சிறுவனை தாக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குளச்சல் போலீசார் பெண் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மலையம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு மலையம்பாக்கம் நேதாஜி தெரு, தெற்கு மலையம்பாக்கம் வசந்தபுரி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் மக்கள் உள்ளனர். தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தில் பாம்பு, பூரான், நத்தை உள்ளிட்ட விஷசந்துக்கள் வீட்டிற்குள் நுழைய வாய்ப்புள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் கருணாம்பிகை பேப்பர் ஸ்டோர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் மங்களம் சாலையைச் சேர்ந்த சந்திரசேகர். 3 தளங்கள் கொண்ட இந்த நிறுவனத்தில் ஏராளமான அட்டை பெட்டிகள் மற்றும் பிரிண்டிங் செய்ய பயன்படுத்தப்படும் கெமிக்கல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை கிளம்பியது. இதுகுறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் 3 வாகனங்களில் வந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 500,000 மதிப்பிலான அட்டைப்பட்டிகள் மற்றும் பிரிண்டிங் பேப்பர்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.